ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம் வணக்கம். ஜிம் முதன்மை நிகழ்வுகள். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சிலை கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. பிளஸ் டூ மதிப்பெண் பட்டியல் இம்மாத இறுதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். அரசு விரைவு பேருந்துகளின் ஆயுட்காலம் நீட்டிப்பு, அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு. கன்னியாகுமரியில் தொடர் மழையால் நிரம்பிய அணைகள், கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் இருக்கும் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கானது ஜூலை 19ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட பொது முடக்கம் பல்வேறு தளர்வுகளுடன் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் இருக்கும் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கானது ஜூலை 19ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதிய தளர்வுகளாக தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு பேருந்து சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடைகள் இரவு 9 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தவிர்த்து பிற மாநிலங்களுக்கு இடையேயான தனியார் மற்றும் அரசு பேருந்து போக்குவரத்துக்கான தடை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் திரையரங்குகள், மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதற்கான தடை நீட்டிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு பணிகளுக்கான எழுத்து தேர்வுகளை மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டில் தளர்வுகளுடன் கூடிய கட்டுப்பாடுகள் மேலும் ஒரு வாரம் நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதில் தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு 12 அன்று காலை 6 மணியுடன் முடிவடையும் என்றும், மாநிலத்தின் கொரோனா நோய் தொற்று நிலையை கண்காணித்து தொடர்ந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் கீழ்கண்ட செயல்பாடுகளுக்கு 19/7/2021 காலை 6 மணி வரை தொடர்ந்து தடை விதிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். சிலை கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலுக்கு சொந்தமான 330 ஏக்கர் நிலத்தில் தற்போது 24 ஏக்கர் மட்டுமே இருப்பதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள் புனரமைக்கப்படாமலும் கும்பாபிஷேகம் நடத்தப்படாமலும் உள்ளதாக தெரிவித்த அவர், இனிவரும் காலங்களில் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் கோயிலில் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் சிலை கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிச்சயம், நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆட்சியை பொறுத்தளவில் தவறு என்பது யார் எடுத்திருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வழக்குகள் பதியப்பட்டிருந்தால் அந்த வழக்குடைய தன்மையை பொறுத்து, அதில் உண்மை இருந்தால் அந்த வழக்கு தொடர்ந்து நடத்தப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் நியாயம் தண்டனை கிடைப்பதற்கு வழிவகுக்கப்படும். நியாயமற்ற முறையில் ஏதாவது உண்மைக்கு புறம்பான கார்ப்புணர்ச்சி காரணமாக ஏதாவது வழக்குகள் பதியப்பட்டிருந்தால் அதையும் சட்ட வல்லுநர்களோடு ஆராய்ந்து அதில் தவறு இருந்தால் அந்த வழக்கு குறித்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து அதற்கு ஒரு முடிவு காண்பார். தற்போது கடந்த காலங்களில் இருந்த நிலை வேறு. நம்மை பொறுத்தளவில் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் தாரக மந்திரமான வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோயில் கூட கோசாலில் இருக்கின்ற மாடுகளை பற்றி ஒரு செய்தி வந்ததை நானும் அறிந்திருக்கின்றேன், நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அதிக அளவில் பரப்பியவர்கள் அதற்கு பதில் கொடுத்ததை யாரும் பரப்புவதற்கு முன்வர மாட்டேங்கிறார்கள். ஆகவே திருக்கோயிலை பொறுத்தளவில் எங்கு குறைகள் இருந்தாலும் அதை சுட்டி காட்டினால் நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த குறைகளை கூட நாங்கள் குற்றமாக கருத மாட்டோம். நிச்சயம் அந்த குறைகளை களைவதற்கு எல்லா வகையிலையும் முயற்சி எடுப்போம். இல்லை, இதை பொறுத்தளவில் 1866ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் சுமார் 330 ஏக்கர் இந்த திருக்கோயிலுக்கு டைட்டில் செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் தற்போது 24 ஏக்கர் திருக்கோயில் வசம் உள்ளது.
மீதமுள்ள இடங்களில் குடியிருப்புகள் பல்வேறு கடைகள் அதில் கட்டப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் என்று அதில் குடியிருப்பவர்கள் வாடகையில் இருப்பவர்கள் ஒத்துக்கொண்டு திருக்கோயிலுக்கு உரிய மனுவினை அளித்தால் அவர்களை வாடகைதாரர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறை முயற்சி செய்யும். பிளஸ் டூ மதிப்பெண் பட்டியல் இம்மாத இறுதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் நடைபெற்ற கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள வந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த மாத இறுதிக்குள் பிளஸ் டூ மாணவர்களுக்கு மதிப்பெண் பட்டியல் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் பள்ளிகள் திறப்பது குறித்து சுகாதாரத்துறையுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், தனியார் பள்ளிகளில் அரசு நிர்ணயித்ததை விட கூடுதலாக பணம் வசூலிக்கப்பட்டது உரிய ஆதாரத்துடன் தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகளையும் கட்டமைப்புகளையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் வரும் பட்ஜெட்டில் கல்விக்கென புதிய திட்டங்கள் கொண்டுவர இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அரசு விரைவு பேருந்துகளின் ஆயுட்காலத்தை நீட்டித்து போக்குவரத்து துறை சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துகளின் ஆயுட்காலம் தற்போது 3 ஆண்டுகள் அல்லது 7 லட்சம் கிலோமீட்டர் என உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனை இனிவரும் காலங்களில் 7 ஆண்டுகள் அல்லது 12 லட்சம் கிலோமீட்டர் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவு பேருந்துகள் அல்லாத பிற அரசு பேருந்துகளின் ஆயுட்காலம் தற்போது 7 லட்சம் கிலோமீட்டர் அல்லது 6 ஆண்டு காலம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது இனிவரும் காலங்களில் 9 ஆண்டுகள் அல்லது 12 லட்சம் கிலோமீட்டர் என நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நவீன தொழில்நுட்பம் கொண்ட பேருந்துகள் என்பதாலும் புதிய சாலை வசதிகள் நவீன வடிவமைப்பு காரணமாக ஆயுட்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை செயலாளர் தயானந்த கட்டாரியா வெளியிட்டுள்ள அரசாணையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் தொடர் மழையால் நிரம்பிய அணைகள், கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் அணைகள் நிரம்பி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை தொடர்ந்து நீடிப்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 48 அடி மொத்த கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை தற்போது 45 அடியை தாண்டியுள்ளதால் அங்கிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் உபரிநீர் தாமிரபரணியில் திறக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று 18 அடி முழு கொள்ளளவு கொண்ட சிற்றாறு ஒன்று 17 அடியை எட்டியுள்ளது. இங்கிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் திறக்கப்படுகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றின் தாழ்வான பகுதிகளான சிதறால், திக்குறிச்சி, குழித்துறை, பரக்காணி, வைக்குலூர் ஆகிய ஊர்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக குழித்துறை சப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 42,766 பேர் கொரோனா தொற்றால் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 42,766 பேர் கொரோனா தொற்றால் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 45,254 பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் 1,206 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் காரணமாக மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,07,95,716 ஆக அதிகரித்துள்ளது. அதேபோல் மொத்த உயிரிழப்பு 4,07,145 ஆக அதிகரித்துள்ளது. தற்போது 4,55,033 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் சென்னையில் ஏணி போராட்டம் நடைபெற்றது.
மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் விலை உயர்வை கண்டித்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைநகர்களில் நடைபெற்றது. அதன்படி சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் மக்கள் நீதி மய்யத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு துணைத் தலைவர் ஏ ஜி மௌரியா தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை 2011 2021 வரை உள்ள விலைப்பட்டியலை ஏணி வடிவில் பதாகைகள் மூலம் வடிவமைத்தும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி செங்கலில் அடுப்பு போல வடிவமைத்து விறகு வைத்து தீ மூட்டாமல் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அரசே மோடி அரசே விற்காதே விற்காதே பொதுத்துறையை தனியாருக்கு விற்காதே ஓட்டு போட்ட அப்பாவி மக்களை ஏமாற்றாதே உள்ளிட்ட கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைத் தலைவர் ஏ ஜி மௌரியா பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்கள் விண்ணை தொடும் நிலைக்கு சென்றுவிட்டது என்று தெரிவித்தார். இன்று போராட்ட களத்திலே வீதியிலே இறங்கி இருக்கின்றோம். நம்மவர் டாக்டர் கமலஹாசன் அறிவித்ததன் பேரில் உருமாறிய மக்கள் நீதி மய்யமாக மக்கள் இயக்கமாக இன்று மக்கள் நீதி மய்யம் சென்னையிலே இந்த போராட்ட களத்திலே இறங்கி இருக்கின்றது. 35 ரூபாய் விலையுள்ள 1 லிட்டர் பெட்ரோலை இன்று 100 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கோம். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் மட்டும் அருகில் உள்ள அத்துணை நாடுகளையும் விட மிக அதிகமான விலைக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் விற்பனை செய்து கொள்ளை லாபம் சம்பாதித்து கொண்டிருக்கும் இந்த அரசுகளை கண்டித்து இதனால் ஏழை எளிய மக்கள் எவ்வாறு வஞ்சிக்கப்பட்டுள்ளனர் என்பதை மக்களுக்கு உணர்த்தவே இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வினாலே அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் விண்ணை தொடும் அளவிற்கு இன்று உயர்ந்துவிட்டது. வீட்டிலே உள்ள நாம் அனைவரும் உணவுண்ண உபயோகப்படுத்தும் அந்த கேஸ் விலை 850 ரூபாயை தாண்டிவிட்டது. இதையெல்லாம் கண்டித்து அரசுகள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் அஜெண்டாவையே குறிவைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான எந்த திட்டத்தையும் இவர்கள் செய்வதாக தெரியவில்லை. மக்கள் நீதி மய்யம் ஒன்றுதான் இன்று மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றது. இந்த விலை உயர்வை குறைக்கும் வரை மக்கள் நீதி மய்யம் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சேலம் திருமணி முத்தாரில் கலக்கும் சாய கழிவுகளால் நுரை பொங்கி சாலையை சூழ்ந்து நிற்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தமிழகத்தில் காற்றின் திசைவேக மாறுபாடு மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக சேலம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி சேலம் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் திருமணி முத்தாற்றில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் சேலம் மாநகரம் கொட்டாலம்பட்டி நெய்க்காரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாய பட்டறைகளில் இருந்து சாய கழிவுகளை நேரடியாக திருமணி முத்தாற்றில் திறந்துவிடுவதால் உத்தம சோழபுரம் ஆத்துக்காடு ஆகிய பகுதியில் செல்லும் திருமணி முத்தாற்றில் அதிக அளவில் நுரை பொங்கி மலை போல் குவிந்து காட்சியளிக்கிறது. இதனால் ஆத்துக்காடு வழியாக செல்லும் வாகனங்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். அரியலூர் அருகே பாசன மதகு உடைப்பை சரி செய்யாமல் தண்ணீர் திறந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் களிமண்ணை குழைத்து மதகில் பூசி நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
அரியலூர் மாவட்டம் சோழமகாதேவி கிராமத்தில் உள்ள 4 நம்பர் கிளை வாய்க்கால் மதகு சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த மதகு மூலம் சோழமாதேவி கிராமத்தில் பொன்னாற்று பாசனம் மூலம் சோழமாதேவி, கோடாலி, கருப்பூர், கண்டியங்கொள்ளை உள்ளிட்ட பகுதிகளில் பாசனம் பெற்று விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது இந்த மதகு உடைந்து சேதமடைந்து உள்ளதால் விவசாயிகள் பாசனம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி விவசாயிகள் தற்போது ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் சேதமடைந்து கிடக்கும் மதகை களிமண்ணை கலவை கொண்டு வெடிப்புகளில் பூசி வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் கூறும்போது சேதமடைந்துள்ள 4 நம்பர் மதகினை போர்க்கால அடிப்படையில் புதிதாக மதகு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மூணாரில் தேசிய நெடுஞ்சாலை துறையினரை கண்டித்து 3 நாளாக இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இடுக்கி மாவட்டம் தாலுகாவில் உள்ள சுற்றுலா தலமான மூணார் முதல் போடிமெட்டு வரை கொச்சி, மதுரை, தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை பணிக்கு வைத்திருந்த பழைய இரும்பு பொருட்களை மூணார் டிஒய்எஃப்ஐ இளைஞர் சங்கத்தினர் கடத்த முயன்றதாக எழுந்த குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் 3 நாளாக ஊர்வலமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை கேரள மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் தொடங்கி வைத்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு சொந்தமான பொது சொத்துக்களை திருடி விற்பனை செய்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சாலை பணிக்கு வைத்திருந்த இரும்பு கம்பிகளை கடத்த முயன்றவருக்கு உடந்தையாக இருந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் அனில் கனகம், மூணாறு யூத் காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் மண்டல தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனை குறித்து ஈ மோசடி கேஸ் எத்தனையும் வேகம் எடுக்கணும், எடுத்தில்லைங்க ஏதெங்கிலும் விமானத்தாவளத்தில் நின்று சொர்ணக்கடத்த கேஸ் நம்ம பிடிக்கப்பட்டால் ஆ பிடிக்கப்படுத்த கேஸில பிரதி டிவைஎஃப்ஐ காரணம். നാട്ടിൽ ഏതെങ്കിലും സ്ത്രീകളുടെ മാല മുട്ടിച്ചു കൊണ്ടുപോകുന്ന ബൈക്കുകാരനെ അബദ്ധത്തിൽ പിടിച്ചാൽ അവൻ ഡിവൈഎഫ്ഐക്കാർ. ഉത്സവ പറമ്പിൽ പോയി പോക്കറ്റ് അടിക്കുന്ന കള്ളനെ പിടികൂടിയാൽ അവന്റെ കയ്യിലും കാണും ഡിവൈഎഫ്ഐയുടെ ഒരു നമ്പർ. ഈ അടുത്ത കാലഘട്ടത്തിലായിട്ട് ഡിവൈഎഫ്ഐ പറഞ്ഞ പ്രധാനപ്പെട്ട ഒരു ക്യാമ്പയിനായിരുന്നു, നാട്ടിലെ എല്ലാ ആളുകളും ഉറപ്പായും അടുത്തുള്ള 2 ഡിവൈഎഫ്ഐക്കാരന്റെ നമ്പർ വാങ്ങി മൊബൈൽ ഫോണിൽ സേവ് ചെയ്യണം ആവശ്യം വരുമെന്ന്. എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ, അബദ്ധത്തിൽ പോയി ഉമാറിന്റെ നമ്പർ സേവ് ചെയ്യരുത്. കാരണം ആ നമ്പർ സേവ് ചെയ്ത് അതിന്റെ പേര് നമ്മളകത്ത് പോകും. അമ്മാതിരി ഏർപ്പാടുകളാണ് ഇവർ കേരളത്തിൽ കാട്ടിക്കൂട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഇതുപോലെ ഒരു സംഘടനയുണ്ട്. ഒന്ന് ആലോചിച്ച് നോക്കൂ, ഇവിടെ ഇവർ ആക്രമിറക്കാൻ, നമ്മളും ആക്രമിറക്കാൻ പോകുന്നുണ്ട്. നമ്മൾ ആക്രമിറക്കാൻ പോയി പഴയ കുപ്പിയും പഴയ പാത്രങ്ങളും പഴയ പാട്ടയും പഴയ പത്രവും ഒക്കെ വാങ്ങുന്നുണ്ട്. ഇവർ ആക്രമിറക്കാൻ പോകുമ്പോൾ റോഡിന്റെ നടുക്ക് കിടക്കുന്ന വലിയ പഴയ സർക്കാർ വകയായിട്ടുള്ള ഇരുമ്പ് സാധനങ്ങൾ കയറ്റിക്കൊണ്ട് പോവുകയാ. പറയുമ്പോൾ ആക്രി. ഈ വാർത്തയെ പറ്റി ആദ്യം കേട്ടപ്പോ ഞാനും വിചാരിച്ചു ഇതെന്തിനാണ് നമ്മൾ പരാതി കൊടുത്തു, കോൺഗ്രസ് പരാതി കൊടുത്തെന്ന് പറഞ്ഞപ്പോ പത്തനംതിട്ട ജില്ലയിക്കുന്ന ഞാൻ വിചാരിച്ചു എന്തിനാ ഈ അക്രമം കാണിച്ച പാവപ്പെട്ടവന്മാർ ആക്രി പറക്കുകല്ലേ. ഇവിടെ വന്നപ്പോഴാണ് ഈ ആക്രി ഞാൻ കണ്ടത്. സത്യം പറഞ്ഞ എനിക്ക് പോലീസുകാരോട് വലിയ സഹതാപം തോന്നുക. നിങ്ങൾ അടിയന്തരമായി കേസ് രജിസ്റ്റർ ചെയ്തില്ലെങ്കിൽ ഉമാർ അടുത്തത് ചെയ്യാൻ പോകുന്നത് നിങ്ങൾ എവിടെയെങ്കിലും നിങ്ങളുടെ വളരെ കാറ് പാർക്ക് ചെയ്യുമ്പോഴത്തേക്കും ഇതും ആക്രിയാണെന്നും പറഞ്ഞ് ഉമാര് കൊണ്ടുപോയി വിട്ടത്. അപ്പൊ അതുണ്ടാകാതിരിക്കാൻ, കാരണം നിങ്ങളൊക്കെ വിശ്വസിക്കാൻ കൊള്ളാത്തവന്മാരാ. നമ്മൾ സാധാരണഗതി പറയും, ഞാൻ ആ പഴഞ്ചൊല്ല് ഇവിടെ പറയുന്നില്ല. എന്തായാലും ഡിവൈഎഫ്ഐയുടെ ഓഫീസിലേക്ക് അറസ്റ്റ് ചെയ്യാൻ പോകുമ്പോ ഷൂ വെളിയിൽ ഊരി വെക്കരുത്. കാരണം അത് വരെ എടുത്തോണ്ട് പോയി മോട്ടിക്കുന്ന അമ്മാതിരി ഐറ്റങ്ങളാണ് കേരളത്തിൽ ഡിവൈഎഫ്ഐ എന്ന് പറയുന്നത്. நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விசாரணை கைதி பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மீது மிளகாய் பொடியை தூவ முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் மரிய சிலுவை. இவர் அருள் விசுவாசம் என்பவரை அடித்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு நாங்குநேரி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அங்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கழிவறை செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மீது மிளகாய் பொடியை தூவி தப்பி ஓட முயற்சித்துள்ளார். கொலை வழக்கில் தொடர்புடைய விசாரணை கைதி பாதுகாப்பில் இருந்து மிளகாய் பொடியை தூவி தப்பி ஓட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து நெல்லை ஹைகிரவுண்ட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டதை அடுத்து பொள்ளாச்சியில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். பொள்ளாச்சியில் பாஜக தமிழக மாநில தலைவராக பதவி வகித்து வந்த எல் முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதை அடுத்து தற்போது அண்ணாமலை புதிய பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
இந்நிலையில் அக்கட்சியினர் தமிழகம் முழுவதும் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் தலைமையில் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் முன்பு நன்றி தெரிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். சேலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கண்டித்து பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பேருந்து நிலையத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ஜானகி அம்மாள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொறுப்பாளர்கள் முனைவர் ஜெகதீஷ், ராகுல் பாண்டியன், நகரஜவேந்தன், சிவமணி, சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீட் தேர்வு மாணவர்களுடைய கனவை சிதைக்கும் நீட் தேர்வு வேண்டாங்கிறதுக்கும், காவிரியில் குறுக்க அணை கட்டி தமிழ்நாட்டை பாலைவனமாக்கம் வேண்டாம் என்ற கொள்கையை வலியுறுத்தியும், விவசாயிகள் போராட்டத்தை நிறுத்த கோரியும், எரிவாயு உருளை பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மின் கட்டணத்தை இரு மாதத்திற்கு ஒரு முறை கட்ட வேண்டியதை மாதம் ஒரு முறை கட்ட வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் விலைவாசி உயருது. இன்றைக்கி 3000 ரூபா வச்சு ஒரு சாமானிய மக்கள் குடும்பத்தை ஓட்டுறவங்க பெட்ரோல் டீசல் விலையிலேயே எல்லாம் போயிடுது. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? இவங்க கொடுக்குற 5 கிலோ அரிசியும் கம்பும் தானியமும் போதுமா? அதை கொடுக்குற விவசாயிகளையும் வதச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வடநாட்டில். அதே மாதிரி தடுப்பணை வந்து எப்படி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே மார்க்கண்டேய நதி வந்து சேர்ற இடத்துல பெரிய அணை, தடுப்பணை கிடையாது, அணையே கட்டியிருக்கிறாங்க. எப்படி ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் தெரியாத போச்சு. இங்கேருந்து தான் மணல் என்ஜினியருங்க போயிருக்கிறாங்க, ஆட்கள் போயிருக்கிறாங்க. எப்படி இந்த திராவிட கட்சிகளும் மேலே பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் குட்டிச்சவர் பண்ணிட்டு இருக்குது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து பொள்ளாச்சியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கோவை மாவட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் முன்பு கட்டமைப்பு மாவட்ட செயலாளர் பாபு பிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் கொரோனா காலத்தில் வேலைவாய்ப்பு இல்லாத நிலையில் பொதுமக்கள் வாழ்வாதாரத்திற்கு வழியின்றி தவித்து வருகின்றனர். எனவே மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இன்றைக்கு இருக்கிற அதாவது லாக்டவுன் வந்து எல்லாத்துக்கும் வேலை வெட்டி எல்லாமே போச்சு. எப்படி நம்ம சாப்பிடுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு நாளுக்கு நாள் டீசலும் பெட்ரோலும் கேஸ் விலை ஏறிட்டு போனா இல்லாதரிசி எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இன்னைக்கு டாஸ்மாக் தொடர்ந்து அதுல மக்கள் சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. திருப்பி திருப்பி இந்த மக்களை கொல்ற சோக்கிலேயே வந்தாச்சுன்னா யாரு நாட்டை காப்பாற்றுவது? சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு? மக்களுக்கு எல்லா வசதியும் கொடுக்குன்னு சொல்லி அடித்தட்ட மக்கள் இருந்து எல்லாத்தையும் உற்சாகத்தோடு ஓட்டு வாங்கிட்டு போனாங்களே, இன்னைக்கு மக்களை வாட்டி வதைக்கிறாங்களே. இது மக்கள் நீதி மையமா நம்ம தலைவர் கமல்ஹாசனுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் இந்த கண்ணாடி ஓட்டத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம். நல்லது நடக்கணுங்கிற நோக்கோட வந்திருக்க நிச்சயமா மாநில அரசு மத்திய அரசு மனசெருங்கி எல்லா ஏழை மக்களை காப்பாத்துன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுக்கிறோம். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சிலை கடத்தலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. பிளஸ் டூ மதிப்பெண் பட்டியல் இம்மாத இறுதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். அரசு விரைவு பேருந்துகளின் ஆயுட்காலம் நீட்டிப்பு, அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு. கன்னியாகுமரியில் தொடர் மழையால் நிரம்பிய அணைகள், கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.